ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புளி குழம்புங்க. அது எதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காய்ங்க, முருங்கைக்காய், தேங்காய், மாங்காய், அப்புறம் வெங்காயம், குழம்புத்தூள், உப்பு, எண்ணெய், புளி தண்ணி, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வாங்க, இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இதோட கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வந்து ஒரு சௌராஷ்டிரன் ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து செய்வாங்க. இதில் இது செய்கிறப்ப எனக்கு ஒரு பழைய நினைவுகள் வந்து ஞாபகம் வருதுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து தேங்காய் போட்டு சமைக்கிறப்ப அது தேங்காய் வேகாதுங்கிறது எனக்கு தெரியாதுங்க. கல்யாணம் ஆன புதுசுலலாம் நான் சமைச்சதே கிடையாது, தேங்காய் வேகாதுன்னு தெரியாது. ஒரு நாள் எங்கள் மாமியார் வந்து பொதுவாக என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, குழம்போ காய்கறியோ சமைக்கணும் அப்படிங்கிறப்ப அது நல்லா வேகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வேகிற வரைக்கும் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கங்க. அதே மாதிரி நானும் இந்த தேங்காயை போட்டுட்டு வேகும் வேகும் வேகும்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் வந்து குழம்பு தீஞ்சி தாங்க போச்சு, தேங்காய் வேகவே இல்லை. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தேங்காய் வேகாது, ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம், அது பச்சையாகவே நம்ம கடித்து சாப்பிட்லாங்கிற விஷயம் எனக்கு அப்புறமா தாங்க தெரிஞ்சிச்சு. ரொம்ப இப்போ நினச்சி பார்த்தா கூட அது சிரிப்பாக வரும். இப்படி கூடவா நம்ம இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும், அந்த டயத்தில் பயமாக இருக்கும். ஏன்னா மாமியார் சொல்லியிருக்காங்க, எல்லா காயும் வெந்த பிறகு தான் சமையல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேங்காய் வேகலையின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு முழிச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கள் மாமியார் வேறு வெளியில் போயிருந்தாங்க, வந்தானே திட்டுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பயும் சரி வேக விடலாம் வேக விடலான்னு தண்ணியை ஊற்றி 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 வேக வச்சா ஒரு ஸ்டேஜில் வந்து குழம்பு வந்து கருகியே போயிடுச்சு. வந்து சரி திட்டு வாங்கினேன், அது எங்கள் மாமியார் வந்த பிறகு நல்லா சரி திட்டு வாங்கினேன், அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து அந்த நினைவுகள்லாம் எனக்கு இன்னமும் பசுமையாக இருக்குது. அதுலேருந்து தேங்காய் போடணுன்னாலே எனக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் தாங்க வரும் குழம்புல போடணுன்னாலே. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து செய்வாங்க, நாங்களும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து அந்த நாலேஜ், குக்கிங் நாலேஜ் இல்லாததால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க பிகினிங்கில். அந்த ஞாபகம் எனக்கு இன்றைக்கி வந்துருச்சு. சரி, இது இப்போ வந்து வெங்காயம் வந்து வெந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் இதில் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காயை வந்து எண்ணெயில் வதக்கிறப்போ வந்து சீக்கிரமாக வேகுங்க. அதனால தான் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லா காய்கறியுமே நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிறோம். ஏன்னா எண்ணெயோட வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தி தண்ணியை விட, அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோன்னா இது சீக்கிரமாக வெந்துருங்க. அது தவிர நம்ம உப்பு வேற போடுவோம் இல்லையா, அது ரெண்டுமே என்ஹான்ஸ் பண்ணிவிடுங்க சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு. இது தாங்க சீக்கிரமாக சமைக்கிறதோட டிப்ஸு, வேறு ஒன்றுமே இல்லைங்க, பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. பயப்படாமல் இந்த காலத்து பொண்ணுங்க தாராளமாக சமைக்க ஆரம்பிக்கல. நீங்கள் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படவே வேண்டாங்க. நானும் ஒரு காலத்தில் சுத்தமாக ஒன்றும் தெரியாமல் இருந்தவ தான். ஆனால் இப்போ தான் நிறைய கற்றுக்கிட்டு விதவிதமான ரெசிபிகள் செய்கிறேன். இப்போ எங்கள் அம்மாவே ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ நீ தான் சமைக்கிறியா அப்படின்னு. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னாம்னா எனக்கு சமைக்கவே முன்னாடி தெரியவே தெரியாது. அது ஒரு இன்ட்யூஷன், ஐயோ நமக்கு செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நம்ம கண்டிப்பாக பழகிடுவோங்க. தெரியாதுன்னு யாருமே வருத்தப்படாதீங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. வேக வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் முருங்கைக்காயை வந்து நம்ம வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது மாங்காய் போட்டு வதக்கின பிறகு நான் 3 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. அதனால் அதையும் டேரெக்டாக ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும்.
இப்போ இந்த ரெசிபிக்கேற்ற உப்பை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் உப்பு போட்டு வர வதக்குறப்ப சீக்கிரமாக வதங்குங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து தேவையான தண்ணீரை வந்து நம்ம ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோங்க. இந்த காய் வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு பொடி ஈக்குவலாக இருக்கும். இது வந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இது கட்டியாக தாங்க வரும், கிட்டியாக தாங்க பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காயெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்டிப்பாக தேங்காயை பார்த்து வெந்துருச்சான்னு என்ன போல் பார்க்காதீங்க. தேங்காய் வந்து கண்டிப்பாக வேகாது. ஸோ இப்போ காய் வெந்து முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கர தண்ணி இருக்கு இல்லையா, புளியை வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை வந்து ஊற வச்சுருந்தேங்க. அதில் தண்ணி எடுத்து அது வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விட வேண்டியதாங்க. இதை ஓப்பனாக தாங்க கொதிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து அந்த கெட்டியாக மாறும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 to 10 minutes இந்த புளிப்போட பச்சை வாசனையும் போகணுங்க. ஒரு 5 minutes வரைக்கும் கொதிக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு 7 படியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதான் குழம்பு முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு அடையாளம்னு நான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து சொல்லி கொடுத்ததுங்க. இந்த நாள் வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 7 படிஞ்சிருச்சு, குழம்பும் திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. தாளிக்கிறவங்க வந்து கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சுக்கலாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். பிகினிங்கில் தாளிக்கிறதாலும் தாளிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாங்க. இப்போ நம்மளோட சுவையான முருங்கைக்காய், தேங்காய், மாங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப அபார சுவையில் இருக்குங்க. எங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் அப்பாவோட அம்மா வீட்டில் இது வந்து செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் லீவுக்கு போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதை பார்த்து எங்கள் அம்மாவும் செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்புங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஈவன் வந்து எல்லாமோ முக்காவாசி சௌராஷ்டிரியன்ஸ் வீட்டில் இதை கண்டிப்பாக இதை செய்வாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பெல் பட்டனையும் அமுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.